வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாப்பிக்கில் நிறைய இண்டெக்ஸஸ் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க, அதாவது குறியீடுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் நாம் ஆல்ரெடி பிக்யூஎல்ஐயும் ஹெச்டிஏயும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதோடய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் இண்டிசஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நிறைய சப் இண்டிசஸை வந்து கொடுத்துருப்பாங்க குறியீடுகளை பற்றி. அந்த 4 குறியீடுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு எக்ஸாம் பிட் சேனல். இண்டிசஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸின் குறியீடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2002 வருடம் விஸ்வஜித் குஹா அப்படின்ற ஒரு ஆய்வு மாணவர், அவர் தான் முதன் முதலாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயத்தில் இன்னொரு பரிமாணத்தை வந்து கொண்டு வந்தார், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதை கால்குலேட் பண்ணும்போது சில விஷயத்தை வந்து நீங்கள் விட்டுடுறீங்க, அதனால் புதுசாக ஒரு 4 இண்டிசஸை வந்து கொண்டு வந்திருக்காது, அதாவது சப் இண்டிசஸ்ன்னு சொல்லலாம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். அந்த 4 விஷயம் என்னன்றதை வந்து பார்க்கலாம். அவர் என்ன கிரியேட் பண்ணியிருக்காருன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1, அதாவது HDI 1, HDI 2, HDI 3, HDI 4 அப்படின்ற 4 விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. HDI 1 அதில் வந்து என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அதே HDI 1 அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மட்டும்தான் அதில் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி HDI 2 வந்து என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1 அதில் வர வேல்யூவையும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட குவாலிட்டி அதாவது வாழ்க்கை தர குறியீடு அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி HDI 1 கூட வந்து ஆட் பண்ணி போட்டாங்கன்னா அது வந்து HDI 2 அப்படின்றத வந்து கிடைக்கும். அதே மாதிரி HDI 3 அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, HDI 2 வந்து என்ன வேல்யூ வந்திருக்கோ அது கூட பாவர்ட்டி அலிவேஷன் இண்டெக்ஸ் அதாவது வறுமை ஒழிப்பு குறியீடு அதில் வந்து என்ன கால்குலேட் பண்ணாங்கன்னா, வறுமை ஒழிப்புக்காக வந்து என்ன முயற்சியெலாம் எடுத்திருக்காங்க அரசாங்கம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கான குறியீடை வந்து இதில் இது கூட வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி HDI 2 கூட ஆட் பண்ணி வர்றது தான் HDI 3 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. HDI 4 அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, HDI 3 வரக்கூடிய வேல்யூவையும் அர்பனைசேஷன் இண்டெக்ஸ் நகரமயமாக்கல் குறியீடு அதையும் ஆட் பண்ணி வரக்கூடியது தான் HDI 4 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அர்பனைசேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாடு வந்து அர்பனைஸ்டு ஸ்டேட்டாக இருக்கா இல்லையா, அதாவது நகரமயமாக்கப்பட்டதாக இருக்கா இல்லையா அந்த மாநிலம் அப்படின்றத, அதாவது வளர்ந்து இருக்கா இல்லையா அந்த மாநிலம் அப்படின்றத வந்து இந்த அர்பனைசேஷன் இண்டெக்ஸில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்படி கால்குலேட் பண்ணி அதை HDI 3 கூட ஆட் பண்ணாங்கன்னா அதை தான் HDI 4 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 4 இண்டிசஸ் தான் விஸ்வஜித் குஹா அப்படின்றவர் 2002 வருடம் வந்து கொண்டு வந்திருப்பார். 2010 வருடம் யூஎன்டிபி, யூஎன்டிபி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், யூஎன்டிபி தான் HDI வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 3 சப் இண்டிசஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க 2010 வருடம், அதையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 சப் இண்டிசஸ் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்துருப்போம், IHDI அப்படின்னா என்னென்னா, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இன்னொன்று GII அப்படின்னா என்னென்னா, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், மூணாவது MDPI அப்படின்னா என்னென்னா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த 3 2010 வருடம் யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணாங்க, HDI கூட சேர்ந்து இந்த 3 சப் இண்டிசஸையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 2014 வருடம் இன்னொரு இண்டிசஸ்ஸை, அதாவது இன்னொரு சப் இண்டிசஸை HDI கூட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, GDI அதாவது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத 2014 வருடம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2010 வருடம் 3 சப் இண்டிசஸ்ஸு, 2014 வருடம் வந்து 1 சப் இண்டிசஸ்ஸு, மொத்தம் 4 சப் இண்டிசஸ் வந்து யூஎன்டிபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த நாலு இண்டிசஸை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.